செய்தித்தாள்கள், தொலைக்காட்சிகள், இணையம் என இரண்டு வாரங்களாக அதிகம் அடிபடும் வார்த்தைதான் நெட் நியூட்ரலிட்டி. நெட் நியூட்ரலிட்டி இல்லாமல் போக போகிறது. அதாவது சமச்சீர் இணையம் இனிமேல் இல்லவே இல்லை. நம் அன்றாடம் பயன்படுத்தும் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டர், ஜிமெயில் போன்ற ஆப் எல்லாம் இனிமேல் தனியாக காசு கட்டினால்தான் கிடைக்கும் என்று செய்திகள் பரவி வருகிறது. சரி, நெட் நியூட்ரலிட்டி என்றால் என்ன? நெட் நியூட்ரலிட்டி என்னும் இணையதள சமநிலை என்பது இணையதள சேவையை வழங்கும் செல்போன் சேவை நிறுவனமும் அரசும் இணைந்து இணையதள டேட்டாக்களை சமநிலையில் வழங்க வேண்டும். ஒரு வாடிக்கையாளருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கும் கட்டணத்தில் வித்தியாசத்தை காட்டக்கூடாது. அதே போல் தகவல், இணையதளம், இயங்குதளம், ஆப்ஸ், தொலைத்தொடர்பு முறை ஆகியவற்றிலும் சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே நெட் நியூட்ரலிட்டி ஆகும். இது கொலம்பியா யூனிவர்சிட்டி மீடியா சட்டப்பிரிவின் பேராசிரியர் டிம் ஊவால் 2003 வகுக்கப்பட்டது. இன்று கணினி, செல்போன், டேப்லெட் போன்ற அனைத்து கருவிகளிலும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லையற்ற சுதந்திரத்துடன் நாம் இணையத்தை பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் அதை வணிகமாக மாற்றுவது போல் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதை உண்மையாக்குவது போல் அமெரிக்காவில் இனிமேல் நெட் நியூட்ரலிட்டி கிடையாது என்று அமெரிக்க ஊடக கட்டுப்பாட்டு அமைப்பு அறிவித்துள்ளது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன் இதை இந்தியாவில் அறிமுகப்படுத்த முயன்ற போது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இதனை அடுத்து அப்போதைக்கு அது பின்வாங்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் தற்போது இனி நெட் நியூட்ரலிட்டி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் இந்தியாவில் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நமக்கு இணைய சேவை வழங்கும் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்னென்ன இணையதளங்களை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்றோ, இவற்றையெல்லாம் பார்த்தால் கூடுதல் கட்டணம் என்றோ கட்டுப்படுத்துவது இல்லை. குறிப்பிட்ட இணையதளங்களுக்கு மட்டும் வேக இணைப்பு வழங்குவதும் மற்ற தளங்களை மந்தகதியில் இயங்க வைப்பதும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் விரைவில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.